இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது கும்பராசிக்குள்ள ராகுகேது பயிற்சியை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த ராகுகேது பயிற்சியை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது கோச்சார பலன் அதாவது பொது பலன் சந்திரன மையமாக வச்சு நம்ம செய்யக்கூடிய கிரகங்கள் சஞ்சாரங்களை வச்சு பண்ணக்கூடியது இது ஒரு முப்பது சதவீத பலன்கள் இருக்கும் இதுக்கு தவிர்த்து நீங்கள் தெளிவான விளக்கங்கள் இதையே நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இது ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் வந்து இதில் இந்த பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லும் பொழுது அந்த வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கும் போது நல்ல பலன்கள் கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் பக்கத்தில் உள்ள உங்கள் குடும்ப ஜோதிடர்ட்டியோ இல்லை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்ட்டியோ அணுகலாம் அணுகி அதில் உள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு அதுக்குள்ள தாந்திரிக பிரயோகங்களும் வழிபாடுகளும் தெளிவான விளக்கங்களோட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் இன்கேஸ் விருப்பம்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதாவது செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒன்றாம் தேதி வர வாக்கிய முறைப்படியும் இருபத்தி மூணாம் தேதி திருக்கணித முறப்படியும் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல காலம்ங்க உங்களுக்கு சரிங்களா அதாவது தடைகள் உள்ள விஷயங்கள் எல்லாமே நீங்கும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த டயத்தில் கல்யாணம் நடக்கும் சரிங்களா அதே போல் இந்த காலத்திலேயே வந்து குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க சில கவனமான விஷயங்களும் சொல்லணும் இல்லைங்களா இந்த உயர் பதவியில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனியோட சேர்மனாக இருக்கீங்களா இல்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வையான விஷயங்களில் இருக்கீங்களா இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுப்பார் திருப்பியும் நீங்கள் செய்த தவறு தப்பு இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுண்டு இனிமே இந்த வாழ்க்கையில் இந்த தப்பை செய்யாமல் நீங்கள் வெளியே வர்றதுக்கான அத்தனை விஷயத்துக்கும் முன்னேற்பாடோடு இருந்துக்க வேண்டியது இதை தவிர்த்து இனிமே நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கவனக்குறைவோடு நீங்கள் செயல்பட்டனால சில விஷயங்கள் இழந்திருப்பீங்க அதை வந்து திருப்பியும் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் புரிஞ்சுண்டு இனிமேல் நிதானமாக நடந்துக்க வேண்டியது இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது இல்லாமல் தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தலைவலி சம்பந்தமாகவும் பேச்சுகள் நிதானம் இல்லாத தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி தேவையில்லாத நல்ல உறவுகளை கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எதாவது ஒன்று சொன்னால் அதை பெருசாக்கி அதை ஒன்று பிரச்சனையாகி ஒரு ஒரு விவாகரத்து வரைக்கும் கூட போகக்கூடிய பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் என்ன பேசுகிறோம் இதனால என்ன பின்விளைவுகள் வரும் ஏன்னா படபடப்புனால் ஏதாவது ஒன்று பேசி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதனால் அந்த ஒரு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றிகள் அடைவீர்கள் அதில் எல்லவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த சில கோப்புகள் கையெழுத்தாகும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக நிற்கிது ஏதோ ஒரு விஷயங்கள் வராமல் நிற்கிதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் ஆனால் உங்கள் பேச்சுக்கள்னாலேயும் ஒரு படபடப்புனாலேயும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சுருந்த விஷயங்களில் ஒரு பேச்சுனால தப்பாக போயிடுது அப்படின்னு சொல்லி வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா யாரோ உங்கள் மேலே ஒரு ரொம்ப அன்போடு இருக்கிறவங்க யாராவது உதவி கேட்டு வருவாங்க அப்போது அதை நீங்கள் ஆராய்ஞ்சி பார்க்கணும் என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா இப்போ நம்ம அந்த உதவி செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அதாவது ஒவ்வொரு மூவியுமே கால்குலேட்டிவாக நீங்கள் எடுத்து வைக்கணும் இவங்க நம்ம கூட வருவாங்களா இவங்களுக்கு நமக்கு எப்படி வந்து நமக்கு செய்வாங்க அது மாதிரி படபட பட படப்படன்னு பண்ணிடாமல் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக சரி இவங்க உண்மையாகவே நம்ம கூட பாசமாக இருக்காங்களா இருந்தாங்களான்னு பார்த்துட்டு இன்கேஸ் அந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க அவங்களுக்கு தேடி இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் இதெல்லாம் வரும் சரிங்களா வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அது உடலாலோ இல்லைன்னா வசதி நல்லா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்கள இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி வசதிகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் செஞ்ச பிராரப்த கர்மா நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு ஏற்றக்கூடிய வாழ்க்கையே திருப்பு முனையாக ஆரம்பிக்கக்கூடிய லெவலில் ஒரு சில விஷயங்கள் உங்களை தேடி வந்து உதவிகள் கேட்பாங்க அப்போது நீங்கள் தயவு செஞ்சு செய்ங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது இந்த பிராரப்த கர்மான்னு ஒன்று உண்டுங்க சஞ்சித கர்மான்னு உண்டு பிராரப்த கர்மான்னு உண்டு ஏன்னா இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் கர்மிக் பிளானட்ஸ்னு பேர் கர்மாஸ் சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு உதவியை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பாங்க அவங்க ஒருவேளை அந்த விசுவாசத்தை மறந்தா கூட நீங்கள் செய்த விஷயங்கள் வந்து கவுண்ட் ஆகிடும் நீங்கள் பாசிட்டிவாக செஞ்ச விஷயங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு காலங்கள் வரும்பொழுது கற்றுக்கக்கூடிய காலங்கள் என்னைக்காவது வரும்போது நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்கள் தலையை காப்பாற்றும் அதனால் இந்த டயத்தில் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் எனக்கு வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அப்படி உண்மையாகவே அது ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த உதவியை நீங்கள் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் வரக்கூடிய காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது ஒரு கருநீல துணியில் கருநீல கலரில் ஒரு துணி எடுத்துகிட்டு அந்த கருநீல துணியில் வந்து உங்களால் ஆன பணம் ஒரு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் எவ்வளோ முடியுமோ அதை ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அதில் போட்டுண்டே வாங்க இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும் பொழுது ஏன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு கழித்து ஒரு சில விபரீத ராஜயோக விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இதை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வந்து அது நிறைஞ்சு முடிஞ்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து திருநல்லாரில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது அந்த பொருளை எடுத்து இந்த காசை எடுத்து ஏதாவது ஒரு பொருளாக எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நான் வந்து பகுத்தறிவாளர் நான் வந்து சுவாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் நான் மனிதத்தை நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த தனியாக இந்த சனிக்கிழமை தோறும் போட்டுகிட்டே வாங்க போட்டுட்டே வந்து ஒரு 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 உடல் சார்ந்த அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்யுங்க உடல் ரீதியாக மன ரீதியான அழுத்தங்கள் உள்ள யாருக்காவது போய் உதவிகள் செய்யுங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கும்பராசி அன்பர்களே இந்த பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு வந்து இந்த பிரயோகங்களையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடைவீங்கன்றதில் எல்லவும் மாற்று மாற்றுப்பட்ட கருத்தை கிடையாது நாளைக்கு நம்ம வந்து மீனராசியை பத்தி தெளிவான விளக்கங்களோட பார்ப்போம் நன்றி வணக்கம்